Hey guys, it's me Jay Jinale and welcome to Macha and Dalcha. So, another video on the Rumbo Sandoso. So, Ipan are the recurrent time Patina on the video with time Patina on the Panda Bode, Panda, Rathri Panda Bode. So, the video is in Jay Auno, Nadi number 9th grammar. So, postponing Auno and the video ceremony could on this in Jitra Yan Patina. Number channel. ரொம்ப பேர் வந்து ரெண்டாவது படிச்சீங்க மூணாவது படிச்சீங்கன்னு சொல்கிற வீடியோ வந்து மிஸ்ட்ரி பாக்ஸ். ஸோ எஸ் நான் மிஸ்ட்ரி பாக்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன், இன்றைக்கி தான் வந்துச்சு. இன்றைக்கி சனிக்கிழமை ஒரு நாலு அஞ்சு அந்த மாதிரி டைமில் தான் வந்துச்சு. ஸோ எடுத்து வச்சுட்டு என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் நான் வீட்டுக்கே வந்தேன். ஸோ இப்போ தான் நான் அந்த வீடியோ செய்ய முடியும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ செய்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், ஓகேவா? ஏன்னா இந்த வாட்டி வந்து மிஸ்ட்ரி பாக்ஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. போன வாட்டி பார்த்தீங்கன்னா பசலாக வந்து சின்ன ஒரு பையன் தான் வந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை, ஏற்கனவே விட கொஞ்சம் சின்னது, பட் ஒரு கோத்தா வந்திருக்கு. ஸோ வீடியோ பார்க்கலாம் வாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் கிடச்சிருக்கு, ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ கமெண்ட் ஜமெண்ட் போட்டிருக்காங்க, பார்ப்போம். ஏன்னா எயிட் மெசேஜில் டிசப்பாயிண்டட் ஆகிட்டேன். இதான் பயத்தில் தானே ஆர்டர் பண்ணேன், திருப்பி ஏதாவது கொடுத்து நம்ம ஏமாத்திட போவாங்கன்னு. ஆனால் இந்த வாட்டி அப்படி ஒன்றும் கொடுக்கல, ஒரு கோத்தா கொடுத்துருக்காங்க, வெயிட்டாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். நீங்க பாத்துருக்கீங்க, நான் கூட எடுக்கிறேன் முதல் ஐட்டம். இது வந்து கீபாஸ், யூஎஸ்பியில் போட்டு செய்கிற கீபாஸு. ஆனால் இது பார்த்தா தூச்சி பிடிச்சிருக்குது, சொல்ல இதுவும் நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5.90 காசு. ஓகே, கீபாஸ் வச்சுருக்கேன். அடுத்து பார்ப்போம். ஏற்கனவே எனக்கு மிஸ்ட்ரி பாக்ஸில் கிடச்ச ஒரு ஐட்டம் கிடச்சிருக்கு, அதை நான் பார்த்துருக்கேன். அதை என்னதுன்னா ஓகே ஸ்டாண்ட் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஏற்கனவே என் சேனலில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா முதல் மிஸ்ட்ரி பாக்ஸில் இது வந்திருக்கும். இது மூணு வெள்ளி. அடுத்து திருப்பி என் கேக்குமே கடிச்சு தான் கொடுத்துருக்காங்க, மாஸ்க் நினைக்கிறேன். அதே தான், இதையே கொஞ்சம் சாப்பாடிக்கிறாங்களே. ஓகே ஓகே, ஒன்று வெயிட்டாக இருக்கு, புரிய கொடுத்தா. காய்ஸ் பவர் பேங்க், காய்ஸ் டான் வி பவர் பேங்க். கொஞ்சம் பார்த்துருக்கேன், ரொம்ப என்கிட்ட எக்கச்சக்கமான பவர் பேங்க் இருக்கு. அம்மா சொல்லுங்க, வெயிட் தான் பவர் பேங்க் கிடச்சிருக்கு. எங்கே ஆன் பண்ணுறது சார்? பாய்க்க முடியுமா கூட இல்லையே, தெரில. ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்குது, 10,000 mAh. இதோட இப்போது யூஎஸ்பி வாயில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட ப்ரைஸ் 29.90 காசு. ஓகே, இன்னொரு கொத்தா இருக்கு காசு, இன்னொரு சின்ன கொத்தா ஒன்று இருக்குது. அது என்ன இருக்குன்னு தெரியல. காய்ஸ் வயர்லெஸ் சார்ஜர், 18.90 காசு. உள்ள எப்படி போவோம், பரவாயில்ல. எக்ஸாம் வந்து கொஞ்சம் நல்ல ஐட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜர் இது வந்து எப்படின்னா, சார்ஜர் போட்டு தெரில இது எப்படி பாய்க்கிறதுன்னு. அதனால வயர்லெஸ் சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜர், ஃபோன் எடுத்து மேலே வச்சு வாங்கிக்கிறேன். மேலே வச்சோன்னே அதை ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் பண்ணும், அதுதான் வயர்லெஸ் சார்ஜர். ஸோ இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது நினைக்கிறேன். ஓகே, நான் போன வாட்டியோட ஏற்கனவே தண்ணி போத்தா கிடச்சிச்சு, தண்ணி போத்தா, அப்புறம் இது தண்ணி போத்தா ஒரு கடிகாரம் கிடச்சிச்சு. ஸோ ஓகே, பவர் பேங்க் இது ஓகே தான். ஓகே, அடுத்து ஒன்று ரெண்டு குப்பை கொடுத்துருக்காங்க. மனசுல எல்லா இதுலேயும் குப்பை கொடுப்பாங்க, அதே மாதிரி குப்பை கொடுத்துருக்காங்க. குருவியை கொடுத்துருக்காங்க,
மினி ஸ்பீக்கர். ஏற்கனவே நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பீக்கர் கிடச்சிச்சு நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி சின்ன மினி ஸ்பீக்கர். ஓகே, இதே போக அதே ஜேபிஹெச் தான், ஆனால் ஏற்கனவே ஜேபிஹெச் வந்து பெருசாக கிடச்சி. ஸோ இது வந்து சின்னது. ஓகே, யூஎஸ்பி. இது லைட் அடிமா தெரியல, பார்ப்போம். அது பழசில் வந்து லைட் அடிக்கும் தெரியுது கே, சின்ன லைட்டாக தான் இருக்குது, இதுதான் சின்ன லைட்டாக இருக்குது. ஓகே ஓகே, ஆனால் இதை வாட்டி வந்து வாங்குறதுக்கு நல்ல ஒரு இது கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ அப்ரிஷியேட் தட். ஓகே, தேட்ஸ் ஏதோ இது என்னது ரிங் கிக்ஸ் தேன். ஓ, அந்த ஃபேனா ஃபோனுக்கு பின்னாடி ஒட்டுவாங்களா, ஒரு டேஸ்ட் பார்ப்பாங்களா. ஸோ அந்த இது கிடச்சிருக்குது தான் அது. இது வந்து 2.30 காசு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் நீட்டாக வருது. இது வந்து கேபிள், சார்ஜர் கேபிள், அதே மாதிரி தான். இது நார்மல் என்ன மாதிரி கேபிள் இது. டைப் சியோட. ஓகே, பாண்டிவிஜன கேஸ். ஓகேவா, தென் அந்த கீச்சை நம்ம திறந்து பார்க்கல, அது பார்த்துருவோம். இதோ பாருங்க கேஸ், இது வந்து பினாலிக்கில் ஏதோ க்ராஸ் ஆகி வச்சு ஃபோன் பேரில் ஒட்டிட்டுமா, இப்போ நிற்க வச்சா அது படம் போட்டலாம் அதுக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஓகே, இது ஓகே. அடுத்து எப்பயும் போல் கேஸ் ஏதாவது பேப்பர் கொடுப்பாங்க. இது வந்து அந்த கடையோட பேர் வெங், ஏதோ ஒரு பேர் வரமாட்டேது. இங்கே இருக்குது கேஸ், வரமாட்டேது. ஓ, இது அதை பார்த்தாங்க கேஸ், ஆர்வத்தில் எதுவும் கொடுத்துருக்கு. நார்மலி கேஸ் போல் குப்பை கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து அடுத்து ஒரு ஐட்டம் தான் இருக்கு நினைக்கிறேன். இல்லை, ஆமாம், ஒரே ஒரு ஐட்டம், கடைசி ஐட்டம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேம் பேட்டு. இப்போ பப்ஜி விளாண்டுமா, அது ஒரு ஹோல்டர் இருக்கும்ல, அது 5-in-1 போட்டிருக்கு. ஆக்சுவலி எனக்கும் தேவைப்படுறதா நினைக்கிறேன், ஏன்னா நம்மளும் ஒரு பப்ஜி ப்ரோ பிளேயர் தான். எப்படி இருக்குங்க இருக்குது. ஓ, ஃபோன் போதும், இப்படி இழுத்து ஃபோன் விட மாட்டேங்கணும். ஸோ இங்கே ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க, ஜாய்ஸ்டிக். தென் இது, ஓ, இது மேலே ஃபோன் மேலே வாடிக்கிறேன் அந்த தட்டுறதோட. ஓகேலா, இந்த வாட்டி வந்து நல்லா ஒரு இதாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேலா, நான் அழாச்சி என்னை ஏமாத்தலை இந்த வாட்டி. ஸோ அடுத்து ஒன்னோட கேஸ், நம்ம ஃபைனலி எல்லாத்தையும் அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஆனால் இந்த இது சொல்லலை, இந்த ஸ்பீக்கர் ஏற்கனவே ஒரு இதில் கிடச்சிச்சுன்னு அது வந்து வச்சுருக்காங்க. இதோ இதோட அபாங்க அதுங்க, இதெல்லாம் கிடச்சிச்சு எனக்கு பெருசு. இதுவும் நல்லா தான் இருக்கும், ஆனால் இதில் லைட்டிங் கொஞ்சம் கூட இருக்கும். அதுதான் ப்ளூடூத் மோட். கம் ஆன் பேபி, பேபி ஆர் யூ அலைவ், பேபி ஹலோ. இவங்க அப்பாங்க, இவங்க அடி. ஸோ ஓகே, எடுத்து வச்சுருவோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிது இந்த ஜாய்ஸ்டிக், ஜாய்ஸ்டிக் சொல்கிறது கேம் பேட்லாம் அது. அப்படி இது வந்து ஆல்ரெடி ஒன்று இருக்குது, மாஸ்க்கு, கேபிள் சார்ஜர், இவங்க ஃபோன் கீ அந்த ஸ்டாண்ட் மாதிரி. ஸோ ஒரு கீ பாஸு, பவர் பேங்க், பாப்பா எப்படி எடுத்து கட்டிடுறேன், பவர் பேங்க், பவர் பேங்க். அப்புறம் ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர். ஓகே, இந்த இந்த ஐட்டத்தெல்லாம் வந்து நான் வாங்கின ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 70 வெள்ளி. எஸ், 70 வெள்ளி. ஆனால் என் கிடைச்ச ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 70 வெள்ளிக்கு மேலே இருக்குமா குறவாக இருக்குமா தெரில, அந்த சைட்டில் எங்கேயாவது நான் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ ரொம்ப பேர் கேட்ட மாதிரி மிஸ்ட்ரி பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு குட் நியூஸோட நான் வரப்போகிறேன். அதனால் நீங்கள் வந்து என்னை வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த குட் நியூஸ்க்கு வந்து என்ன சொல்லுவாங்க சொல்கிறதுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ யாராவது வந்து நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் நம்பியும் நம்பி இத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லி இதுக்கப்புறம் வந்து நல்ல நல்ல கண்டென்ட் கொடுக்க முடியும். ஒன்று ஒன்று விஷயம் நம்மளோட பிளானிங்லாம் போட்டாச்சு, அடுத்து என்னென்ன கண்டென்ட்லாம் எல்லாமே ஸ்டாண்ட் பையில் இருக்குது. உங்கள் சப்போர்ட் மட்டும் இருந்தால் தான் நான் வந்து அந்த கண்டென்ட்லாம் வந்து நான் வெளியாக்க போகிறேன். ஸோ ஸ்டே ட்யூன் பண்ணுங்கள். இன்னைக்குள்ள வீடியோ இவ்வளோ தான். ஸோ உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட வீடியோ போய் உங்களுக்கு சேஞ்ச் என்னாது. பாய்.